இங்கே பாருங்க குட்டியா அழகா இருக்கா இதான் டெடி பியர் என்னது டெடி பியரா இது என்னடா புது ஐட்டம் ஆயிருக்கு கிங் பிசர் பீரு அப்புறம் பிடிஸ் பீரு அப்புறம் 1000 20000 இந்த மாதிரி பீரெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் இது என்ன புது ஐட்டமா இருக்கு டெடி பீருன்னு நாம அடிக்காத ஐட்டமா இருக்கு குட்டியா அழகா இருக்கா இதான் டெடி பியர் மேடம் இந்த டெடி பீர் அப்படிங்கிறது எந்த ஒயின் ஷாப்ல கிடைக்கும் கூலிங்கா தானே கிடைக்கும் இந்த பீரு பூச்சாடியா சாரி மேடம் சத்தியமா நான் இதுக்கு முதல்ல இதெல்லாம் பார்த்ததே இல்லை என்ன மேடம் பூச்செடி வைக்கிறதுல எவனாவது காசு கொடுத்து ஒரு பொருள் ஐட்டத்தை வாங்குவியானா அதை குழியை தோண்டிட்டு ஒரு அடியில் ஒரு குழியை தோண்டிட்டு உள்ளே ஊற்றிட்டு மண்ணை போட்டு மூடிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு போகிறத விட்டுவிட்டு இதுக்கெல்லாம் எவனோ கேனப்பை தான் மேடம் எதாவது வாங்குவீங்க எனக்கு தேவையில்லை மேடம் நீங்கள் வேற எதையாவது இப்போ ப்ராடக்ட் ஐட்டத்தை காமிங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உதயா அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரோல் பண்ணி பார்க்க போகிறோம் சும்மா ஜஸ்ட்டு ஒரு காமெடிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் மறுபடியும் சொல்கிறேன் காமெடிக்காக மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரியும் பார்த்தீங்களா ஒரு கமெண்ட்டு பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு நிறைய டைம் கேட்டாங்க நம்மகிட்ட யாராவது ஒரு டைம் கேட்டாலே வீடியோ போட்டுருவோம் இவங்க நிறைய டைம் கேட்டாங்க பண்ணாமல் இருப்போமா தயவுசெய்து கமெண்டில் அவங்களோட சொந்த லைஃபு அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு இந்த வீடியோவில் நம்ம பேச வேணாம் ஆள் தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்களா இதுக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து வெளியில் போய் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணுவீங்க பர்ச்சேஸ் பண்ணுறவன் எதுக்கு மேடம் திங்க் பண்ண போகிறான் பர்ஸ் அடிக்கிறவன் தானே திங்க் பண்ணுவான் ஆகா இந்த பாக்கெட்லேருந்து எப்படா அந்த பர்ஸ் அடிக்கிறது அப்படின்னு அவன்தான் திங்க் பண்ணுவேன் பர்ச்சேஸ் பண்ண போகிறவன் எதுக்கு திங்க் பண்ணுவேன் இன்னொன்று இது கரெக்டாக நல்லா குவாலிட்டியான பொருளான்னு சொல்லி நிறைய பேர் இருக்குமா அந்த மாதிரிலாம் யோசனையா இருக்கும் மேடம் மேடம் நீங்க பேசுறத பார்த்தா ஒரு கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண போறவனுக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணுன்ற ஆசையே போயிரும் பலிக்கிய கடைக்கு போகாதுக்கு முதைய குவாலிட்டி சரியில்லை திங்க் பண்ணணும் அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே அவசரமாவே பேசிட்டு இருக்கிய மேடம் நான் வந்து மீசோ ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணது ஓ மேடம் அந்த மீசோ கலெக்ஷன் எல்லாத்தையும் வச்சு கடையை போட்டுருக்கீங்களா ரைட்டு அது என்னடா மேடம் இப்படி ஒரு பிட்டை போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சேன் அப்புறம் மேடம் அந்த மீசோ இதுல இருந்து வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே செம்ம குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லுவீங்களே எல்லாமே குவாலிட்டியாவும் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களா சொல்லிட்டாங்க எனக்கு தெரியுங்க எல்லா பேரும் இதைத்தானே சொல்றாங்க சோ அந்த வீடியோ என்னன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ பாருங்க என்னென்ன வாங்கினேன்னு தெரிஞ்சுக்கோங்க மேடம் உங்க வீடியோ பார்த்தா நீங்க என்னென்ன வாங்கினீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கதான் முடியும் நாங்க எப்படி வாங்குறது அதுக்கு ஒரு வழியே சொல்லுங்க மேடம் பால் ஊத்தி பால் காய வைக்கிறது பால் செட்டி தம்பிக்கு பால் காய வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம் மீசாப்ல ஓ இதுலதான் பாலை ஊத்தி பால் எல்லாம் காய வைப்பாங்களா மேடம் இங்க போறா இவ்வளவு நாளா இது எங்களுக்கு தெரியாம போச்சு நான் தோசை சட்டி நினைச்சேன் மேடம் இந்த தோசை இதெல்லாம் துருற சட்டின்னு நினைச்சேன் இது வேணாம் மேடம் நீங்க வேற ஏதாவது எடுத்து காமிங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு பீஸ் வாங்கினாலே நம்ம 100 ரூபீஸ்க்கு மேலதான் இருக்கும் என்னங்க இவ்வளவு லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க பசி எடுத்தா ஒவ்வொன்னா கடிச்சு தின்றுவீங்களா ஆமா ஒரு லிப்ஸ்டிக் விலை ரேட் எவ்வளவுன்னு சொன்னீங்க இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு பீஸ் வாங்கினாலே நம்ம 100 ரூபீஸ்க்கு மேலதான் இருக்கும் ஒரு லிப்ஸ்டிக்கோட விலை 100 ரூபா வருமா உண்மையாவே 100 ரூபாதே வருதா நான் இவ்வளவு நாள 10 ரூபா 20 ரூபாதே விற்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிருக்கேன்டா இந்த விஷயத்தையே நம்ம இப்பதே கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் மேடம் அப்புறம் என்ன சொல்லித்தாங்க அதையே ஒவ்வொரு டிரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓ ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக்கு கலரு எல்லாம் மேட்சிங்கு சூப்பர் மேடம் வேற லெவல் மேடம் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி லிப்ஸ்டிக் கலர் போட்டுட்டு வெளியே போகிறீங்க இங்கே பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நீங்கள் என்னடானா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரே மேட்சிங்லேயே போங்க மேலேருந்து கீழே வரை ஒரே கலர் தான் பஞ்சு மிட்டாய் கலர் தான் இந்த பிக்சர்ஸ்லாம் வந்து நம்ம அழகாக இருக்கா பார்க்குறதுக்கே ஓ இதை வந்து நம்ம செவத்தில் ஓட்டினா இன்னும் க்யூட்டாக இருக்கும் என்ன மேடம் செவத்தில் ஓட்டினா க்யூட்டாக இருக்குமா செவத்தில் ஓட்டினா க்யூட்டாக தான் மேடம் இருக்கேன் ஆனால் அந்த செவத்தில் ஓட்டுற படமெல்லாம் காசு கொடுத்து வாங்கி நான் எங்கள் வீட்டில் செவத்தில் ஒட்டி வச்சேன்னு வைங்கமே எங்கள் அம்மா பிறகு என்னையை தூக்கி செவத்தில் மாட்டி விட்டுறேன் எதுக்குடா இதெல்லாம் போட்டு காசு போட்டு வாங்குற நீயே உட்காந்து வரடா அப்படின்னு சில பல சம்பவங்கள்லாம் நடக்க மேடம் இதெல்லாம் வேணாம் மேடம் நீங்கள் என்னை கோர்த்துடுற மாதிரியே பொருளை காமிக்கிறீங்க வேற ஏதாவது காமிங்க ஒரு சாரி எடுத்தோம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா
தே சரி சேலையா சேலை எடுத்து நான் என்ன மேடம் செய்யப் போறேன் நான் குடுக்குற மாதிரி எனக்கு யாரும் இல்ல மேடம் நீங்க வேற ஏதாவது ஆகுற மாதிரி ஒரு பொருளை எடுத்து காட்டுங்க நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க இது வந்து சிங்கிள் வந்து எந்த கார்னர்ல வேணாலும் வச்சுக்கலாம் இது என்னமோ எனக்கு என்னமோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல நீங்க வீடியோ மொத இருந்தே பிடிக்காதே ஆகாதே பொருள் இந்த எடுத்து எடுத்து காட்டிட்டு இருக்கீங்க லேடிஸ் ஐட்டமா காட்டிட்டு இருக்கீங்க பசங்க கிட்ட ஏதாவது ஒண்ணாவது வாங்கி வச்சு அதை வீடியோல காட்டுறீங்களா அப்பதானே நாங்களும் வாங்க முடியும் எல்லாமே லேடிஸ் ஐட்டமா காமிச்சிட்டு இருக்கீங்க சரி மீசோல இருந்து புதுசா ஒரு கடையை போட்டுருக்காங்களே வியாபாரத்தை பாக்குறாங்களே போய் ரெண்டு மூணு பொருளை வாங்கி லாபத்தை பண்ணுவா லாபத்தை கொடுப்பா அப்படின்னு வந்தா நீங்க என்னங்க இப்படி பொருளை காமிச்சு எங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே வச்சுக்கோங்க எல்லா பொருளையும் எனக்கு வேணாம் நான் அப்படியே கிளம்புறேன் மேடம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக மட்டும்தான் இந்த வீடியோ எடுத்தது அவங்க கேட்டிருந்தாங்க உதயா சுமதியை பத்தி ஒரு வீடியோ போடுங்கண்ணே அவங்களோட லைஃப்பை பத்தி நம்ம பேச வேணாம் அது ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு கடைசி வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் சரி கேட்குறாங்களே அப்படின்ற காரணத்துக்காண்டி சும்மா காமெடியாக போட்டு விட்ருவோம் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியல கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டுருங்க எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் தாராளமாக நீங்கள் வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் தயக்கப்படாமல் கமெண்டில் போட்டுருங்க நீங்கள் கேட்குற வீடியோவை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்.